அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு சேதாரம் செய்குலி இல்லாம தங்க வாங்குறது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆபரண தங்கமா பார்க்குற வரைக்கும் செய்குலி சேதாரம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். தங்கத்தை நீங்க என்னைக்கு சேமிப்பு பொருளாகவும் ஒரு முதலீட்டு பொருளாகவும் பாக்குறீங்களோ அன்னைக்கு தான் வந்து தங்கத்தை செய்குலி சேதாரம் இல்லாம வாங்க முடியும். தங்கத்தை எப்படி முதலீட்டு பொருளாகவும் சேமிப்பு பொருளாகவும் பாக்குறது பார்த்து தாங்க ஆகணும். காரணம் என்னன்னா அதனோட விலை ஏற்றத்தை நீங்க கண்கூடா பார்த்துருப்பீங்க. கடந்த 10 வருடங்களாக விலை சரசரன்னு ஏறி போயிருக்கு. அதை எப்படி நம்ம ஒரு முதலீட்டு பொருளாகவும் ஒரு சேமிப்பு பொருளாக மாற்றலான்றதை பார்க்கலாம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 வகைப்படுங்க. ஒன்று வந்து கட்டித்தங்கம், காசு தங்கம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆபரண தங்கம். இந்த ஆபரண தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் போடுற கையணி, காதில் போடுற வலை அப்படிலாம் எடுத்துக்கலாம். இந்த அதுதான் ஆபரண தங்கம்னு சொல்லுவாங்க. இந்த ஆபரண தங்கத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக செய்குலி சேதாரம் கண்டிப்பாக வாங்குவாங்க. என்ன தான் லலிதா ஜுவல்லரி ஓனர் வந்து 2% தான், 3% கம்மியாக தரும், அந்த பர்சன்டேஜ் கம்மியாக தரேன்னு சொன்னாலும் அந்த சேதாரன்றது ஏமாற்று வேலை தாங்க. அதை பற்றின தனி காணொலி நிறையா இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. சேதாரத்தை பற்றி இப்போது செய்குலியும் கூட கொடுத்துலான்னு கூட வச்சுக்கோங்களேன். சேதாரம் எங்கே நம்ம கொடுக்கணும்? நம்ம தங்கத்தையும் கொடுத்து, தங்கத்துக்கான முழு காசையும் கொடுத்து சேதாரம் ஏன் கொடுக்கணும்? அவங்க செம்பு கலந்து தான், தூய தங்கமும் தர கிடையாது, செம்பு கலந்து தான் செஞ்சு தராங்க. அவங்களுக்கு ஏன் நம்ம முழு காசையும் கொடுக்கணும்? இப்போ நம்ம ஆபரணமாக வாங்குற போது தான் இவ்வளோ சங்கடங்கள் ஏற்படுது. இப்போ ஆபரணமாக வாங்காமல் நம்ம எப்படி வேறு வகையில் சேமிக்கலான்ற முறையும் நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா தங்கத்தோட விலை அவ்வாறு ஏறிக்கிட்டே இருக்குது. மத்திய ரிசர்வ் வங்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதன் கீழ் செயல்படும் அனைத்து வங்கி கிளைகள், அனைத்து வங்கினா எல்லா டிஎம்பி பேங்க், இந்தியன் பேங்க், எல்லா பேங்க் தாங்க சொல்கிறேன், விஜயா பேங்க்கு, எல்லா பேங்க்குங்க தான் சொல்கிறேன். அந்த பேங்க்கில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கடன் பத்திரம்னு சொல்கிற மாதிரி தங்க பத்திரம்னு தராங்க. தங்க பத்திரம், தங்க முதலீட்டு பத்திரம், தங்கத்தின் மீதே நீங்கள் முதலீடு செய்யலாம் நேரடியாக. இது வந்து என்னென்னா 1 கிராம்லேருந்து தொடங்கலாங்க இந்த முதலீடு. 1 கிராம்லேருந்து 4 கிலோ வரைக்கும் கொடுக்கலாமா தனிநபர். இதுவே நீங்கள் ட்ரஸ்ட்டோ அந்த மாதிரி ஏதோ நிறுவனமும் வச்சுருந்தா 20 கிலோ வரைக்கும் சேமிப்பு பண்ணலாமா. இன்றைக்கி 1 கிராம் 2000 வைக்கணும்னா 5 வருஷம் கழிச்சு அது 5000 வைக்கணும்னா உங்களுக்கு 5000 ரூபாய் அந்த தங்க பத்திரத்தின் மூலியம் கொடுத்துருவாங்க. விலையேற்றத்தின் போது அது விலை ஏறிக்கிட்டே இருக்கும். அது போக அது மேலே நம்ம லோன் எடுத்துக்கலாம். மற்றொரு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அனைத்து பேரும் வந்து தொலைபேசி யூஸ் பண்ணுவீங்க, தொலைபேசி பயன்படுத்துவீங்க. தொலைபேசியில் வந்து என்னென்னா நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாமே அனைவரும் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மூலியமாக நம்ம தங்கத்தை வந்து வாங்கலாம். குறைஞ்சது 10 ரூபா முதலீடு போட்டு கூட இதில் வாங்கலாங்க. நீங்கள் இப்போ அந்த இதில் போய்ட்டு தங்கத்தை வாங்கி சேமித்து வச்சுக்கலாம், தேவையான பொழுது விற்றுக்கலாம். அந்த மாதிரியான சலுகைகளும் அவங்க தர்றாங்க. இதுக்கு நிறையா கேஷ்பேக்கும் தர்றாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே, அமேசான் பே போன்றவற்றில் வந்து தங்க வாங்குங்க. அது வந்து நல்ல ஒரு சேமிப்பு தான், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம தங்க வாங்கி சேமிக்கலாம், கோல்டு பாராக வாங்கலாம், கோல்டு காயினாக வாங்கலாம். வாங்கி நம்ம சந்தோஷமாக இருங்க, ஆபரண தங்க வாங்கி ஏமாறாதீங்க. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.